ஹலோ எவ்ரியன், வெல்கம் டு லவ்ஷு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆதார் மற்றும் பேன் அட்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய அறிவிப்பை மத்திய அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் ஆதார் மற்றும் பேன் அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு குடிமக்கணக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறது இன்றியமையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க, வருமான வரி செலுத்துறீங்க அப்படின்னா பேன் அட்டை அப்படிங்கிறது இன்றியமையாதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு விண்ணப்பிக்கவோ அல்லது வருமான வரி கணக்கு தாக்குதல் செய்யவோ இனி ஆதார் பதிவு ஐடியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது. இந்த புதிய விதியானது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. பேன் எண்ணை தவறாக பயன்படுத்துவதையும் நகல் எடுப்பதையும் தடுக்க அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அதாவது பேன் கார்டுக்கு நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்திலையோ அல்லது வருமான வரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்திலோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் பதிவு ஐடியை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும்தான் புதிய பேன் கார்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி வருமான வரி இன்கம் டேக்ஸும் நீங்கள் வந்து ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக நீங்கள் வந்து ஆதார் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதாருக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணது உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சுட்டு நீங்கள் வந்து புதிய பேன் கார்டுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி வருமான வரி தாக்கலும் நீங்கள் செய்யலாம். ஸோ அது வந்து நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு இன்றைக்கு வரைக்கும். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் நம்பர் 12-digit ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் புதிய பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும், இன்கம் டேக்ஸும் நீங்கள் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ பேன் ஒதுக்கீடு தொடர்பான ஆதார் அட்டையின் விதி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கமானது ஆதார் எண்ணுக்கு பதிலாக ஆதார் பதிவு ஐடியை பயன்படுத்துவதற்கான விருப்பத்தை நிறுத்துவதற்கான முடிவை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வருகிறது. நாளையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடைமுறை அமலுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இனிவரும் மாதங்களில் தனிநபர்கள் பேன் ஒதுக்கீட்டு ஆவணங்களில் அல்லது வருமான வரி தாக்கல் செய்யும் போது தங்கள் ஆதார் பதிவு ஐடியை வழங்க வேண்டியதில்லை. இந்த மாற்றம் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனிநபர் இண்டிவிஜுவல் பேன் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமோ அல்லது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க, ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமோ கண்டிப்பாக இனிமேல் வந்து ஆதார் ஐடியை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியே இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் நம்பர் 12-digit ஆதார் நம்பர் தான் மேண்டேட்ரியாக நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் புதுசாக வந்து ஆதாருக்காக விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. இந்த ரெசிப்டில் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும். அதாவது ஸோ அந்த இந்தியன் லோகோவுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும். அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை நீங்கள் இனிமேல் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா புதிய பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. 12-digit ஆதார் நம்பர் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.